செந்தில் பாலாஜி தற்போது லாக் அப் கொடுமைகளிலிருந்து எஸ்கேப் ஆகியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் தற்போது அவர் ரகசியமான முறையிலே சிறை மருத்துவமனையில் பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மருத்துவமனையிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம் ஆனால் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் ஒருவருக்கு தான் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும் அதிலும் ஜெயில் கைதி ஒருவருக்கு அது அதுவும் விசாரணை கைதி ஒருவருக்கு அது சட்டம் மட்டும்தான் அதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த நிலையில் தான் விசாரணை முடிந்த போது அதாவது அமலாக்கத்துறை விசாரணை முடிந்த போது அவருடைய உடல்நிலை சாதாரணமாக நார்மலாக இருக்கின்றது என்கின்ற மருத்துவ பரிசோதனை அமைவாக மருத்துவர்களின் கருத்துக்களுக்கு அவரை சிறைத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்ததாகவும் ஆனால் செந்தில் பாலாஜி தற்போது சிறை மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற பெயரிலே சொகுசான முறையில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மேலும் வெளியாகி இருக்கின்ற இந்த தகவல்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஸ்டாலின் தரப்புக்கும் இது நெருக்கடியை கொடுத்திருக்கின்றதாம் ஏனெனில் கடந்த ஆட்சி காலத்தின் போது சசிகலா கூட பரப்பன அக்கரகார சிறையில் வெளியே ஷாப்பிங் வரைக்கும் சென்று வந்தார் என்றும் கூறப்பட்டிருந்த நிலையிலே இந்த விவகாரம் பணம் இருப்பவர்களுக்கு ஜெயிலும் ஒரு சொர்க்கலோகம்தான் என்பதை வெளிப்படை உண்மையாக காட்டியிருக்கின்றதாம்